பாலகிருஷ்ணன் தருமபுரி இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தேவையான எண்ணங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்தால் வரும் பிரச்சனைகள் யாவை? இப்போ எண்ணங்கள்லயே தேவையான எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு புரியல. ஏன்னா எண்ணங்கள் பொதுவாவே அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் இது நம்ம சுலபமா இது கையாள முடியும். இப்ப நம்ம தேவையான எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள்னா, இப்போ தேவையான எண்ணங்களுக்கு ஒரு அணுகுமுறையும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு ஒரு அணுகுமுறையும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது இல்லையா? அப்படி கிடையாது, எண்ணங்கள் வருது, வர்ற போது அது அதனால நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த வேலைகள் செய்யறதுக்குன்னா அந்த அந்த எண்ணங்களை நம்ம அனுமதிச்சு அதை அதாவது சிந்தனையை சிந்தித்தலாம் மாத்தி அதை செயலுக்கு கொண்டு போறோம். அதே இது ஒண்ணு வெளில செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைனாக்கா அது வர்றது அப்படியே அது அது அப்படியே அந்த பிரவாகமா அது போக விட்டுடுறோம் இல்லையா? சோ இப்படி இருக்கும் போது எந்த எண்ணங்களுமே நம்ம அடக்கி வைக்கிற பத்தி பேசவே இல்லை. நம்ம நம்ம எதையுமே அடக்கி வைக்க பார்த்தோம்னா பிரச்சனை எல்லாம் கொண்டு போய்விடும் இல்லைங்களா? சோ நம்ம அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, மன பாதிப்புகள், மன அழுத்தங்கள், அந்த மாதிரி தேவையானது தேவையில்லாதது எதுவும் எந்த என்ன எந்த சிந்தனை எந்த உணர்வுகளை நீங்க அடக்கினாலும் இந்த மாதிரி ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொண்டு போய் விட்டுடும். சோ அதுல நம்ம பிரிச்சு பாக்குறத விட தேவை இருந்தா அதை செயலுக்கு எடுத்துட்டு போய் சிந்தனையை சிந்தித்தலாம் மாத்தி நம்ம செயலுக்கு கொண்டு போயிடணும். அப்படி இல்லை ஒன்றும் வெளியில செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைனாக்கா வர்ற உணர்வுகளையோ வர்ற சிந்தனைகளையோ அப்படியே அது 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 போக்குல அது ஃப்ளோல அப்படி போக விட்டுடும். புரியுதுங்களா? நன்றி.